ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகுன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்ப ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 2 சின்ன துண்டு கறிப்பட்டை, 4-5 கிராம்பு, 1 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க. நல்லா இதுலேருந்து நல்லா மசாலா வாசனை வந்ததுக்கப்புறம் இது கூட 15 சின்ன வெங்காயத்தை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கும். ஸோ அதனால் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வந்து இந்த குழம்புல தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நான் சொன்னதில் பாதி அளவு போட்டாலே போதும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம வாசத்துக்காக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ குழம்பு வந்து நல்ல வாசமாக இருக்கும். அது கூடவே வந்து இப்போ 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கருன்றதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் அடிபிடிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சு இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நம்ம மசாலா அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் அடிபிடிச்சிடும். அதனால சிம்மில் வச்சு மசாலா வந்து கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரேடியாக மசாலா சேர்த்தோம்னா எல்லாமே வந்து அடிபிடிச்சிரும். இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் காரமாக குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அடிபிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து மட்டன் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மட்டனை வந்து இது கூட சேர்த்துடலாம். மட்டன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவையும் மட்டனையும் நல்லா ஒன்று சேர கலக்கிற மாதிரி நல்லா 1 தடவை நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் மட்டன் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும். ஏன்னா மட்டன் வந்து அதிகமாக தண்ணி விட போகிறதில்ல, அதனால வந்து நீங்கள் 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா திக்கான கிரேவி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு வந்து திக்கான சூப்பரான கிரேவி கிடைக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன், அதனால நான் வந்து இன்னும் 1 எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு பதத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மூடி குக்கர் வந்து வேக வச்சிட்டோம்னா போதும், நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி குக்கரை மூடி 3 விசில் விட போகிறேன். எனக்கு வந்து 3 விசில் விட்டாலே வந்து மட்டன் நல்லா வெந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து 3 விசில் இல்லை, எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் ஆவி குறைஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. நல்லா எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூட வந்து இப்போ கொஞ்சமாக கருவேப்பில்லை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 தடவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, வீடே கமகமான்னு மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.